श्रीमते रामानुजाय नमः कदीक्षे विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषीभक्तिरूपा चन्द्र उपन्यासतिले श्रीभाष्यमाणद् वेदान्तसूत्रतकव्याख्यानं वेदान्तसूत्रं எதற்காக வேதவியாசரால் இயற்றப்பட்டது வேதாந்த சூத்திரங்களினுடைய அமைப்பு எத்தகையதாக இருக்கு என்பதை பார்த்தோம் வேதாந்த சூத்திரங்கள் பிரம்மசூத்திரங்கள் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தைந்து அவைகளை நூற்றி ஐம்பத்தாறு அதிகரணங்களாக பிரிக்க வேண்டும் அதிகரணம் என்றால் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் சங்கதி பிரயோஜனம் இது போன்ற விஷயங்கள் கொண்டது சூத்திரங்களினுடைய ஒரு சேர்க்கை ஒரு கலவியாக இருக்கக்கூடியது அதிகரணம் ஒவ்வொரு அதிகரணத்தில் பூர்வபக்ஷ சூத்திரம் இருக்கும் வாக்கியத்தை பார்த்த உடனேயே ஒருவிதமாக அர்த்தம் தோன்றும் ஆபாத்ததா என்று பெயர் அதை அந்த அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம் சிறிது ஆராய்ந்த பிறகு விசாரம் செய்த பிறகு தோன்றக்கூடிய அர்த்தம் அதுதான் சித்தாந்தம் அத்தை தெரிவிக்கக்கூடியது சித்தாந்த சூத்திரம் என்று இந்த ரீதியில் பல சூத்திரங்கள் சேர்ந்து ஒரு அதிகரணமாக அமையும் அதிகரணங்கள் பாதம் என்ற பிரிவினை சாரும் பாதத்திற்கு மேல் அத்தியாயம் அதற்கு மேல் துவக்கம் என்ற சாஸ்திரத்தினுடைய இந்த பிரம்மசூத்திரம் ஆகிற சாஸ்திரத்தினுடைய பிரிவை பார்த்தோம் பிரம்மசூத்திரம் அப்போது ரெண்டு துவிக்கத்தை கொண்டதாக இருக்கும் மொத்தம் நான்கு அத்தியாயங்கள் ரெண்டு ரெண்டு அத்தியாயத்தை சேர்த்தால் ரெண்டு துவிக்கம் கிடைக்கும் முதல் துவக்கமானது சித்தத்விகம் விஷயத்விகம் என்ற பெயரை கொண்டதாக இருக்கும் பிரம்மமானது சித்தம் உற்பத்தி அற்றது சித்தமாக இருக்கக்கூடியது அத்தை தெரிவிக்கக்கூடிய துவக்கம் இரு அத்தியாயங்கள் அதற்கு சித்த சித்தத்விகம் என்று பெயர் மேல் இரு அத்தியாயங்களினால் உபாசனம் பலம் ரெண்டும் சொல்லப்படுகின்றன உபாசனமோ பலமோ ஜீவாத்மாவாலே சாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறபடியினால் அந்த இரு அத்தியாயங்களை உள்ளடக்கி கொண்ட சாத்திய சாத்யத்விகம் என்ற பெயரை பெற்றது உபாசனமோ பலமோ விஷயாக இருக்கும் ஏன்னால் உபாசனம் அப்படின்னா யாரை பற்றி அப்படின்னு கேள்வி வருது யாரை பற்றி அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியது எனவோ அதுதான் விஷயம் ஞானம்னா எதை பற்றின ஞானம் குடத்தை பற்றின ஞானம் அப்படின்னா குடம் தான் விஷயம் அந்த ரீதியில் உபாசனத்துக்கு விஷயம் எம்பெருமான் பிரம்மம்தான் பலம் தான் பலம் யாரினுடைய அனுபவம் அப்படின்னா யாருடைய அனுபவம் அப்படின்னா எதை பற்றின அனுபவம் பிரம்மத்தை பற்றின அனுபவம் ஆகியனாலும் பிரம்மம் உபாசனத்துக்கும் பலத்துக்கும் விஷயமாக இருக்கிறபடியினால் பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த முதல் திக்கம் இருக்குது அது திக்கமாக இருக்குது அதை விஷயமாக கொண்ட இந்த உபாசனம் அதே போல் பலத்தை தெரிவிக்கக்கூடிய துவக்கமானது விஷயத்வீக்கமாக இருக்குது என்ற இந்த அர்த்தத்தை பார்த்தோம் அப்போ த்விகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாய்த்து இதற்கு மேல் பிரம்மசூத்திரத்தில் நான்கு அத்தியாயங்கள் உள்ளன இந்த அத்தியாயங்களினுடைய பிரிவு அதுவும் அர்த்த பேதத்தை அடிப்படையாக கொண்டது தான் அர்த்தம் வேறுபடுறதுனால தான் நாலு அத்தியாயமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லி ஆகணும் அதையும் ஒருவாறு பார்த்தோம் முதல் அத்தியாயமானது சமன்வை அத்தியாயம் வேதாந்த வாக்கியங்கள் ஜகத்காரணத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தினிடத்தில் அன்வயிக்கும் அதனிடத்தில் பொருந்தும் அதாவது பிரம்மம்தான் ஜகத்காரணம் சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் விலக்கணமாக வேறுபட்டிருக்கக்கூடிய பிரம்மம் அதுதான் ஜகத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கக்கூடியது முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் இப்படி ஜகத்காரணம் பிரம்மம்தான் என்று சொல்ல அதற்கு சில ஆக்ஷேபங்கள் எட அந்த ஆக்ஷேபங்களை போக்கக்கூடிய அத்தியாயம் அவிரோத அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் சாதன அத்தியாயம் கரணாத்தியாயம் உபாசன அத்தியாயம் என்று எப்படி வேணாலும் சொல்லலாம் உபாசனம்தான் பிரம்மத்தை பெறக்கூடிய சாதனம் தெரிவிக்கக்கூடிய சாதனம் அந்த உபாசனத்தை பற்றி தெரிவிக்கக்கூடியது மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் ஃபலாத்தியாயம் பிரம்மத்தை பிராபித்து பிரம்மத்தை அடைந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரம்மானுபவம் ஆகிற பலம் அத்தை தெரிவிக்கக்கூடியது நான்காவது அத்தியாயம் என்று நான்கு அத்தியாய அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தபேதம் இப்பொழுது முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நான்கு பாதங்கள் இருக்கே அப்போ பாதத்தின் பிரிவு இருக்கு அதுவும் ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில் தான் அப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியாகணும் முதல் அத்தியாயமானது சமன்வய அத்தியாயம் அதில் நாலு பாதங்கள் அந்த நான்கு பாதங்களினுடைய அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதல் பாதமானது அஸ்பட்டதர ஜீவலிங்க பாதம் அதாவது வேதாந்த வாக்கியங்கள் சந்தேகத்துக்கு இடமாக சில வாக்கியங்கள்லாம் இருக்கும் ஆனால் சில வாக்கியங்கள் வந்து அவ்வளவு சந்தேகத்துக்கு இடம் இருக்காது அந்த வாக்கியங்களில் அந்த வாக்கியங்களிலே அப்படிப்பட்ட சில வாக்கியங்களை எடுத்து பெரும்பாலும் நமக்கே கூட ஒரு தெளிவு ஏற்படுத்தும் இந்த வாக்கியமாக இது பிரம்மத்தை தான் சொல்லும் இது ஜீவனையோ இல்லாட்டி அச்சித்தையோ பிரதானத்தையோ அதாவது பிரகிருத்தியையோ சொல்லாது அப்படி நமக்கே கூட ஒரு தெளிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஐயம் திரிபர நமக்கு ஒரு நிச்சயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சூத்திரக்காரர் அதாவது வேதவியாசர் முனிவர் அவர் இந்த பாதத்தை முதல் பாதத்தை அமைத்துள்ளார் அப்போ இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் அஸ்பஷ்டதர ஜீவலிங்கங்களாக இருக்கும் அதாவது ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது அப்படின்னா நமக்கு ஸ்பஷ்டமாக சந்தேகம் எழவே எழாது அதே போல் பிரதானத்தை தெரிவிக்கிறது அந்த மாதிரிலாம் சந்தேகங்கள் எழ வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட வாக்கியங்களை எடுத்து வேற வியாசர் தொகுத்து நீ நினச்சது சரிதான் இந்த வாக்கியங்கள் நம் பிரம்மத்தை தான் சொல்கிறது என்று சொல்லக்கூடியது முதல் பாதம் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் அஸ்பஷ்டதர ஜீவலிங்கங்கள் கொண்ட வாக்கியங்கள் அத்தை விசாரிக்கக்கூடிய பாதம் அஸ்பஷ்டதர ஜீவலிங்க பாதம் ரெண்டாவது பாதம் எப்படின்னா அஸ்பஷ்ட ஜீவலிங்க பாதம் போன அத்தியாயத்தில் சம்மந்தமே கிடையாது ஜீவாத்மாவை சொல்கிறதுக்கு அஸ்பஷ்டதரம் ஜீவாத்மாவை சொல்கிறதுன்றது வந்து ரொம்பவே அஸ்பஷ்டம் மிகவும் அஸ்பஷ்டமாக இருக்குது அப்படின்ற வாக்கியங்கள் அப்போ பிரம்மத்தை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்த அர்த்தாச்சு தெரிய வரும் ஜீவாத்மாவை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அப்போ அங்கே ஜீவாத்மாவை இடத்துல அஸ்பஷ்ட தரம் மிகவும் அஸ்பஷ்டம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு பிரம்மத்தை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றன அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அது முதல் பாதத்தினுடைய விஷயம் ரெண்டாவது பாதத்தில் இந்த வாக்கியங்கள் அஸ்பஷ்ட ஜீவலிங்கங்களாக இருக்கும் அஸ்பஷ்டம் தான் இப்போவும் ஆனால் மிகவும் அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அர்ச்சாத் என்ன கிடைக்கும் போன பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தில் ஸ்பஷ்ட தரமாக இருந்தது அப்போ இங்கே வந்து அவ்வளோ ஸ்பஷ்டம் கிடையாது இந்த வாக்கியத்தை பார்த்த மாத்திரத்தில் ஓ இது பிரம்மத்தை தான் சொல்கிறது ஜீவாத்மாவை சொல்லலை அப்படின்னு திருட நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட வாக்கியங்களை சூத்திரக்காரர் எடுத்து இந்த வாக்கியங்கள் பிரம்மத்தை தான் குறிக்கின்றன என்ற ரெண்டாவது பாதத்திலே சொல்கிறார் இதே தான் மேலும் மூணு நாலு அப்படின்ற இந்த முதல் அத்தியாயத்தில் இதே ரீதியில் தான் அப்போ இது வரைக்கும் என்ன என்ன பார்த்தோம் முதல் பாதத்தில் அஸ் முதல் பாதத்தில் அஸ்பஷ்டதர ஜீவலிங்கங்கள் ரெண்டாவது பாதத்தில் அஸ்பஷ்ட ஜீவலிங்கம் இந்த தர அப்படின்றது வந்து மிகவும் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கிலீஷில் சொல்லணும்னா சூப்பர் லேட்டிவ் டிகிரி இருக்கு அதுதான் தர தரப்பு அப்படின்ற பிரத்யகம் முதல் பாதத்தில் மிகவும் அஸ்பஷ்டம் ரெண்டாவது பாதத்தில் அஸ்பஷ்டம் இப்போ மூணாவது பாதத்தில் எப்படி அப்படின்னா ஸ்பஷ்ட ஜீவலிங்க வாக்கியங்கள் வாக்கியத்தை பார்த்தோடனே ஸ்பஷ்டமாக என்ன தெரிகிறது அப்படின்னா ஓ இந்த வாக்கியமாக இந்த ஜீவாத்மாவை தான் குறிக்கிறது அதுவும் எந்த வாக்கியங்களை பற்றி பேசின்னு இருக்கோம் இப்போது எந்தெந்த வாக்கியங்கள்னால் வேதாந்தத்தில் ஜகத்காரண பொருளை தெரிவிக்கின்றனமோ அந்த வாக்கியங்களை பற்றி பேசின்னு இருக்கோம் அப்போது ஜகத்துக்கு காரணம் இன்னது அப்படின்னு ஒரு வேறாந்த வாக்கியம் இருக்கு அது ஸ்பஷ்டமாக ஜீவாத்மாவை தான் குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அப்போ என்ன சித்திக்கும் ஜீவாத்மா தான் ஜகத்துக்கு காரணம் என்றல்லவா சித்திக்கும் அப்போ அந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் எடுத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த வாக்கியங்களும் இதோ உனக்கு மேலெழுந்த வாரியாக ஜீவாத்மா தான் ஸ்பஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது ஆனால் பிரகரணம் வாக்கியம் இது போன்ற பிரமாணங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இந்த வாக்கியமானது ஜீவாத்ம பரம் கிடையாது ஜீவாத்மாவை குறிக்கிறதுக்காக வரலை இது பிரம்மத்தை குறிக்கிறது ஆகையினால் ஜீவனை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய பிரம்மம்தான் ஜகத்துக்கு காரணம் என்று மூன்றாவது பாதத்தில் இது ஸ்பஷ்ட லிங்க பாதம் ஜீவாத்மாவை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது நான்காவது பாதம் இதே ரீதியில் தான் அப்போ என்ன சொல்லணும் ஸ்பஷ்ட லிங்க பாதம் மிகவும் ஸ்பஷ்டமாக எடுத்த எடுப்பிலே நிச்சயமாக இந்த ஜீவாத்மாவை தான் தெரிவிக்கிறது விசாரமே வேண்டாம் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அப்படிப்பட்ட வாக்கியங்களையும் எடுத்து இல்லை இல்லை அப்படி கிடையாது புஸ்தகத்தை திறந்து விசாரம் பண்ணணும் பண்ணால் என்ன தெரிகிறது அப்படின்னா இங்கேயும் பிரம்மம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு வேதவியாசர் ஸ்தாபனம் பண்ணுற இதுதான் முதல் அத்தியாயத்துக்கு விஷயம் முதல் பாதத்தில் அஸ்பஷ்ட தர அதாவது ஜீவாத்மாவோட இடத்துல பொருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அதே அதே ரீதியில் தான் இது அவ்வளோ சிரமம் கிடையாது இந்த பாதத்தினுடைய என்ன அனுசரணை அப்படின்றது வந்து அவர் புரிஞ்சுக்கிறதுல அவரோட சிரமம் இருக்காது இந்த ரீதியில் தான் முதல் அத்தியாயம் அமைந்திருக்கு அதிகரண சாராவளி அப்படின்றது வேதாந்தாச்சாரியர் தேசிகன் சாதித்த ஒரு கிரந்தம் பிரம்மசூத்திரத்தில் அதாவது அதனுடைய வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் என்னென்ன அர்த்தங்கள்லாம் அருளி செய்தாரோ அதை எப்படியே ஸ்லோக வடிவத்தில் ஸ்லோக அமைப்பில் தேசிகன் அந்த அதே அர்த்தங்களை இங்கே சாதிச்சிருக்கார் அதிகரண சாராவளிகி அப்படின்னு கிரந்தத்துக்கு பெயர் அதில் ஒரு ஸ்லோகம் மொத்தம் பதினாறு பாதங்கள் இருக்குது பிரம்மசூத்திரத்திலு பார்த்தாச்சு மொத்த சாஸ்திரத்துக்கும் என்ன பெயர் பிரம்மசூத்திரம் அப்படின்னு தானே பெயர் அப்போ மொத்த சாஸ்திரத்துக்கும் நோக்கம் எதில் பிரம்மத்தில் தான் சொல்லி ஆகணும் ஆனால் நம்ம அத்தியாயத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது இது வந்து பல அத்தியாயம் இது உபாசன அத்தியாயம் இப்படிலாம் பார்த்தோமே அப்போது ஒரு அத்தியாயம் முழுக்க பலத்தை பற்றினது உபாசனத்தை பற்றினது அப்படின்னு வந்ததுன்னா அப்போ அதில் பிரம்மத்தை பற்றி சொல்லலையா அப்படி சொல்லாமல் போனால் மொத்த சாஸ்திரம் பிரம்மசூத்திரம் அப்படின்னு எப்படி பெயரை பெறும் ஆகையினால் தேசிகன் சாதிக்கிறது இந்த பதினாறு பாதங்கள் இருக்கு எல்லா பாதத்திலையும் பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு குணம் தான் சொல்லப்படுறது ஆகையினால் கடைசியில் பழத்தை பற்றி சொல்கிறது உபாசனத்தை பற்றி சொல்கிறது என்ன வேணாலும் இருக்கட்டும் அங்கே கூட ஒரு விதமாக பிரம்மத்தினுடைய ஒரு குணம் ஏதோ ஒன்று சொல்லப்படுறது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் காட்டுற அப்படி காட்டும் பொழுது முறையே ஆரம்பத்தை ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு பாதத்திலும் பிரம்மத்தினுடைய என்ன குணமானது சொல்லப்படுறது அப்படின்றத காட்டின் வரார் சிரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டோ நிரவதி மகிமா அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் சிரஷ்டா தேகி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா நாலு பதங்கள் இருக்குது இப்போ நம்ம பார்த்தோமே நாலு பாதங்கள் நாலு பாதங்களினுடைய அர்த்தத்தை நான்கு பதங்களால் தேசிகன் தெரிவிக்கிறார் முதல் பாதம் என்னன்னு பார்த்தோம் அஸ்பஷ்ட லிங்க லிங்க பாதம் அப்படின்னு பார்த்தோம் என்ன குணம் பிரம்மத்தினுடைய குணம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா சிரஷ்டா பிரம்மமானது ஜகத்தை உண்டாக்கின்றது உண்டாக்குகின்றது சிரஷ்டத்துவம் ஜகத்தை எம்பெருமான் தான் செய்கின்றான் அவன்தான் சிரஷ்டா அப்படின்ற அர்த்தம் இந்த முதல் பாதத்திலே சொல்லப்படுறது பிரசித்தமான வேற அந்த வாக்கியம் உபனிஷத் வாக்கியம் வா இமானி பூதானி ஏன ஜாதானி ஜீவந்தி அபிசம் விஷந்தி என்று தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் இந்த வாக்கியமானது பிரம்மம்தான் ஜகத்துக்கு காரணம் பிரம்மம்தான் ஜகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணம் லயத்துக்கும் காரணம் ஜீவாத்மா மோக்ஷம் பெறுவதும் பிரம்மத்தை அடைந்து தான் ஜீவாத்மா மோட்சம் பெறுகின்றது என்று மோட்ச காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் ஜன்ம காரணம் எல்லாமே பிரம்மம்தான் என்று இந்த உபனிஷ்ட வாக்கியம் சொல்கிறது இந்த வாக்கியம் இந்த முதல் பாதத்திலே தான் விசாரிக்கப்படுகின்றது ஆகையினால் முதல் பாதத்திலே பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ரெண்டாவது பாதம் என்ன பார்த்தோம் அஸ்பஷ்டலிங்க பாதம் என்று பார்த்தோம் இந்த பாதத்தில் என்ன குணம் தேஹி எம்பெருமான் தேஹி தேஹி என்றால் தேகத்தை உடையவன் தேகி அதாவது ஆத்மான்னு அர்த்தம் தேகம் சரீரம் எல்லாம் தானே சரீரத்தை கொண்டது யாரு ஆத்மா தானே தேகத்தை கொண்டவன் தேகி ஆத்மா உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன் என்று ஆழ்வார் அருளி செய்தார் இந்த உடலுக்கு நாம் ஜீவாத்மா இருக்கோமே நாம் எப்படியோ அதே தான் நமக்கு நமக்கு மட்டும் இல்லை கரந்தெங்கும் பறந்துள்ளன் மொத்த ஜகத்துக்கும் எம்பெருமான் ஆத்மா ஆத்மானா என்ன நாம் உடலுக்கு ஆத்மா நமக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு என்றால் நாம் உடலுக்குள்ளே இருக்கின்றோம் உடலை நியமிக்கின்றோம் நமக்கு எப்படி ஆசையோ அந்த ஆசைக்கு சேர உடலானது ஒத்துழைக்கின்றது அதன்படி தான் உடலே நாம் அழைத்து செல்கிறோம் அந்த சக்தி நமக்கு இருக்குது நியாமகத்துவம் அப்படின்ற சக்தி இருக்குது நாம் இந்த உடம்புக்கு ஆத்மா அப்போ நமக்கு ஆத்மா பரமாத்மா ஆச்சு நமக்கு மட்டும் கிடையாது பிருத்திவி அப்பு தேஜஸ் எல்லா பொருள்களுக்கும் எம்பெருமான் ஆத்மா அப்போ அவனிடத்திலும் அதே தன்மைதான் அந்த அந்தந்த பொருள்களுக்குள்ளே இருப்பான் அந்த பொருள்களை நியமிப்பான் அப்படின்ற அர்த்தம் இந்த ரெண்டாவது பாதத்தில் சொல்லப்படுகின்றது தேஹி இந்த ரெண்டாவது பாதத்தில் அந்தரியாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் வருது எஸ் பிருத்திவிரீரம் எஸ் ஆத்மா சரீரம் அப்படின்னு அடிக்கடி உபன்யாசங்களிலே கேள்விப்படக்கூடிய வாக்கியம் ஒன்று எம்பெருமான் பிருத்திவிக்கு ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கும் அதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு ஆத்மானம் அந்தரகா எமயத்தி உள்ளே நின்று கொண்டு ஆத்மாவை நியமிக்கின்றான் என்று இந்த அந்தர்யாமி அதிகரணம் இந்த பாதத்தில் ரெண்டாவது பாதத்தில் வருகின்றது ஆகையினால் இந்த பாதத்தினால் சொல்லப்படக்கூடிய பகவத்குணம் என்ன என்றால் தேகி அப்படின்றது எம்பெருமானுடைய தேகித்துவம் எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாக இருக்கக்கூடிய தன்மை ரெண்டாவது பாதத்தில் அந்த குணம் சொல்லப்படுறது மூன்றாவது பாதத்தில் ஸ்வனிஷ்டகா தனக்கு தானே தான் ஆசிரயம் நமக்கெல்லாம் ஆசிரயம் எம்பெருமான் எம்பெருமானுக்கு ஆசிரியம் என்ன என்றால் அவனுக்கு தனியாக ஒன்று கிடையாது அதனால தான் தைத்திரி உபனிஷத்தும் ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் என்று ஆத்மேஸ்வரம் என்று எம்பெருமானை தெரிவிக்கின்றது தனக்கு தானே ஈஸ்வரன் நமக்கெல்லாம் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அவனுக்கு யார் ஈஸ்வரன் தான் தான் அவனுக்கு அவன் தான் ஆசிரியம் இதை தோஸ்தி திரஷ்டா என்று மற்றொரு உபனிஷத் வாக்கியம் நமக்கெல்லாம் உள்ளே இருந்து ஒருத்தன் நியமிக்கின்றான் அதே போல எம்பெருமானுக்குள்ளே இருந்து மற்றொருவன் மற்றொருவன் நியமிப்பானோ என்றால் நான் இதை தோஸ்தி திரஷ்டா அவனை காட்டிலும் வேறுபட்ட ஒரு திரஷ்டா உள்ளே இருந்து நியமிக்கக்கூடியவன் ஒருத்தன் கிடையாது என்று இதுதான் அவனுடைய சுவனிஷ்டத்துவம் அவன் அவனுக்கு ஆசிரயம் அவனே இதை தெரிவிக்கக்கூடிய அதிகரணம் பூமாதிகரணம் என்று மூன்றாவது பாதம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாதம் மூன்றாவது பாதம் அந்த பாதத்திலே பூமாதிகரணம் என்று இந்த பூமா அதிகரணம் அப்படின்ற வாக்கியமும் பொதுவாக கேள்விப்பட்டதாக இருக்கலாம் எத்தனை நான் எத் பசியத்தியே நான் எத் சுருணோத்தி நான் எத் விஜாநாத்தி ச பூமா என்று அதாவது எந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது மற்றொன்று கண்ணுக்கு தெரியாதோ என்று மேலெழுந்த வாரியாக இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புலப்படும் ஆனால் ஸ்ரீபாஷத்தில் உடையவர் சாதிக்கக்கூடிய அர்த்தம் சற்றே வேறுபட்டது அது இருக்கட்டும் மேலெழுந்த வாரியாக புலப்படக்கூடிய அர்த்தம் அதுதான் எந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது மற்றொன்று இதை தான் ஆழ்வார் முறையே தமிழ்படுத்தியருளினார் என அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று இந்த தான் இந்த வாக்கியம் வருது மஹிம்னி திஷ்டதி தன்னுடைய மகிமையிலேயே அவன் நிற்கின்றான் அதுதான் தேசிகன் சாதிக்கிறார் சுவனிஷ்டா தனக்கு ஆசிரயம் தானேதான் மற்றொரு ஆசிரியம் கிடையாது என்ற இந்த அர்த்தம் மூன்றாவது பாதத்திலே சொல்லப்படுறது நான்காவது பாதத்திலே நிரவதி மகிமா அளவற்ற மகிமையை கொண்டவன் என்ற அர்த்தம் நான்காவது பாதத்திலே சொல்லப்படுறது இந்த நான்காம் பாதத்தினுடைய கடைசியில்தான் பிரகிருத்தி அதிகரணம் என்று ஒரு அதிகரணம் வருது பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படின்ற ஒரு சூத்திரம் பிரகிருத்தி அதிகரணம் என்ற அந்த அதிகரணத்துக்கு பெயர் என்ன விஷயம் அப்படின்னா எம்பெருமான் பிரம்மம் தான் பிரகிருதி பிரகிருத்தினா உபாதான காரணம் என்று பொருள் ஜகத்துக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் மேலும் ஒரு காரணம் இருக்குது சகாரி காரணம் அது அவ்வளோ விசாரம் கிடையாது அந்த விஷயத்தில் நிமித்த காரணம் உபாதான காரணம்னு இருக்கு ஜகத்துக்கு நிமித்த காரணம் பிரம்மம் அப்படின்றது சரி பிரம்மம் சேத்தனன் சேத்தனம் அப்படின்னா வந்து இங்கே அறிவு கொண்டது அப்படின்னு அர்த்தம் ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தத்தை சொல்லலை அறிவு அறிவு இருக்கிறது பிரம்மம் ஆகையினால் அது சங்கல்பம் பண்ணும் சங்கல்பம் பண்ணி உலகத்தை உண்டாக்கும் நிமித்த காரணம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் அது எப்படி வந்து உபாதான ஆகும் அப்படின்னு கேள்விவர் அதற்கு இந்த சூத்திரம் பிரம்மமே தான் உபாதான காரணமும் கூட இந்த கேள்வி எழுத்துக்கு என்ன அடிப்படை என்றால் உலகத்தில் எப்படி தானே காண கிடைக்கிறது குயவன் இருக்கான் அறிவு உள்ளவன் சேத்தனன் அவன் என்ன பண்ணுறான் சங்கல்பம் பண்ணுறான் நான் கூடத்தை செய்வேன் என்று சங்கல்பம் பண்ணுறான் சங்கல்பம் பண்ணுறவன் தான் நிமித்த காரணம் குடத்துக்கு உபாதான காரணம் மண் அப்போ மண்ணை கொண்டு நான் குடத்தை செய்ய கடவேன் என்று அவன் சங்கல்பம் பண்ணுறான் அவன் நிமித்த காரணம் அறிவாளி சேத்தனன் இதே ஸ்திதி தானே பிரம்ம விஷயத்துலையும் இருக்கணும் அப்போ பிரம்மம் என்ன பண்ணணும் நான் பிரதானத்தை கொண்டு உலகத்தை போகின்றேன் அப்படின்னு பிரம்மம் சங்கல்பம் பண்ணுறது அப்படின்னு சித்தாந்தம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் பிரம்மே உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்விகழ அதுக்கு சமாதானமாக தான் இந்த அதிகரணம் இல்லை ஸ்ருதி அப்படி தானே சொல்கிறது வேதம் அப்படி தானே சொல்கிறது வாக்கியம் அப்படி தானே இருக்குது பகுஷ்யாம் பிரஜாயே அப்படின்னு தான் இருக்குது நான் பலவாக ஆகக்கடவேன் கடவேன் தான் பிரம்மத்தினுடைய சங்கல்பம் குயவன் என்ன சங்கல்பம் பண்ணுவான் நான் இந்த மண்ணை கொண்டு பானையை செய்ய கடவேன் குடத்தை செய்ய கடவேன் என்று அவனுடைய சங்கல்பம் இருக்கும் நான் பிரம்மத்தினுடைய சங்கல்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா நான் ஜகத்தாக ஆக கடவேன் என்ற சங்கல்பம் ஆழ்வார் ஸ்பஷ்டமாக அருள் செய்கிறார் இதுதான் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் என்று அதாவது ஆழ்வார் அனுகரணம் பண்ணுறார் பெருமாளை கடல் ஞாய தீசனை முன் காணாமல் நொந்தே உடனே அணுகரிக்கல் உற்று என்று எம்பெருமான காண முடியலை அதனால் அனுகரணம் பண்ணியாவது தரிப்போமே எப்படி ஆண்டாள் நாச்சியார் கோபிகையாக தன்னை அனுகரணம் பாவித்து கொண்டு அனுகரணம் செய்தாலோ அதே போல் ஆண் ஆழ்வார் வந்து இங்கே அனுகாரம் பண்ணுறார் ஆனால் அனுகாரம் பண்ணும்பொழுது யாரை அனுகாரம் பண்ணுறார் அப்படின்னா ஜகத்காரன் அனுகாரம் பண்ணுறார் ஆழ்வார் இது திருமங்கை ஆழ்வார் போகிற ரீதிக்கு விபரீதமான ரீதி ஆழ்வார் ஜகத்காரன் அனுகாரம் மன்றார் திருமங்கை ஆழ்வாரும் அனுகாரம் மன்றார் ஆனால் அர்ச்சாவதாரத்தை அனுகாரம் மன்றார் வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் இவள் பேசுகிறாள் பரகால நாயகி நாயகியினுடைய திருத்தாயாருடைய பாசனம் இது எட்டாம் பத்திலே ரெண்டாவது திருமொழி என்னுடைய மகள் பேசுகின்றாள் நான் தான் நேத்திக்க வடவரை திருவேங்கடத்தில் நேத்திக்க நான் இருந்தேன் இன்றைக்கு நான் திருக்கண்ணபுரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நான் யாரை சொல்கிறா கடைசியில் நிகழ்தெல்லாம் பரமாத்மா எம்பெருமான் ஆனால் எம்பெருமான் அனுகாரம் பண்ணுறார் ஆனால் எந்த எம்பெருமான் அனுகாரம் பண்ணுறார் அர்ச்சாவதார நிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுகாரம் பண்ணுறார் திருமங்கை ஆழ்வார் அவருடைய வாசனைக்கு சேர் அவருக்கு அதில் தானே பழக்கம் அர்ச்சாவதாரத்திலே பழகினவர் அத்த அனுகாரம் பண்ணுறார் நம்மாழ்வார் பரத்வத்தை எட்டக்கூடியவர் திருஷ்ணா தத்துவம் இருந்தாலும் அவர் பரத்வத்தையும் கூட எட்டக்கூடியவர் அவர் அந்த பரம்பொருளை அனுகாரம் பண்ணுறார் கடல் நாள் ஞானம் செய்தேனும் யானே நான் தான் பண்ண அப்படின்றார் அதே போல் கடல் ஞானம் ஆவேனும் இந்த ஆவேனும் அப்படின்றது தான் சம்பிரதாயத்தினுடைய உயிர் நாடியே கடல் ஞானம் செய்கிறதுன்றது நிமித்த காரணம் கடல் ஞானம் ஆவேனும் யானே நானே தான் கடல் ஞானம் ஞானம்னா பூமி நானே தான் கடலாகவும் ஆனேன் பிருத்திவி பூமியாகவும் நானே தான் ஆனேன் அப்படின்றது தான் எம்பெருமானுடைய உபாதான காரணத்துவம் இது எப்பேற்பட்ட மகிமை எந்த நிமித்த காரணமாக ஏதா குல குலாலன் அதாவது இந்த குயவன் எந்த நிமித்த காரணமாகவது நான் இந்த பொருளாக ஆகக்கடவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ண முடியுமா ஆனால் பிரம்மம் சங்கல்பிக்கிறது இதுதான் பிரம்மத்தினுடைய மகிமை அதுவும் ஒரு பொருள் ரெண்டு பொருள் அப்படி கிடையாது மொத்த ஜகத்தும் நான் ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறது நிரவதி மகிமை எல்லையற்ற மகிமை அதுதான் இந்த நான்காவது பாதத்திலே சொல்லப்படக்கூடிய பகவத்குணம் என்று ஆகையினால் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நாலு பாதங்கள் ஒவ்வொரு பாதத்திலும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் முதல் பாதத்தில் ஸ்பஷ்டமாகவே தெரியிறது எம்பெருமான் தான் சொல்லப்படறாம் பிரம்மம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு தெரிகிறது ஜீவாத்மா வந்து ரொம்ப அஸ்பஷ்டமாக இருக்குது அப்படின்ற முதல் பாதம் ரெண்டாவது வந்து ஜீவாத்மா கொஞ்சம் ஸ்பஷ்டமாக இருக்கான் மூணாவதில் ஒன்றுமே ஸ்பஷ்டமாக இருக்கான் நான்காவதில் மிகவும் ஸ்பஷ்டமாக இருக்கான் அப்படின்னு இந்த சரணி இருக்குது ஒவ்வொரு பாதத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம குணம் என்ன அப்படின்னா முதல் பாதத்திலே எம்பெருமான் காரணம் அப்படின்னு தெரிவிக்கப்படுறது ரெண்டாவது பாதத்தில் எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் அந்தரியாமி அவன்தான் ஆத்மா அப்படின்னு தெரிவிக்கப்படுறது மூன்றாவது பாதத்தில் எம்பெருமான் தனக்கே ஆசிரயமாக இருப்பான் அவனுக்கு மற்றொரு ஆசிரியம் கிடையாது அப்படின்ற அர்த்தம் நான்காவது பாதத்தில் எம்பெருமானுடைய எல்லையற்ற மகிமை மொத்த ஜகத்துக்கும் அவன்தான் உபாதான காரணம் அப்படின்ற அர்த்தம் தெரிவிக்கப்பட்டது ஆக முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கத்தை பார்த்தோம் மேலொரு உபன்யாசத்திலே மற்ற அத்தியாயங்களினுடைய அர்த்தங்களையும் அனுபவிக்கலாம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்